இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு தஞ்சையில் மணிமண்டபம் கட்டி அதில் அவரது இயற்கை வேளாண் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நூல்கள் வைத்து நூலகம் உருவாக்க வேண்டும் என வேப்பிலையுடன் வந்து இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை மனு. ஜெனிவா வரை சென்று நீதிமன்றத்தில் வாதாடி தமிழகத்தின் மரமான வேம்புக்கு அமெரிக்கா காப்புரிமை பெற்றிருந்த நிலையில் உரிய ஆதாரங்களோடு வேம்புக்கான உரிமையை மீட்டெடுத்து தந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு அவரது ஆராய்ச்சி நூல்களை கொண்டு தஞ்சையில் மணிமண்டபம் கட்டி நூலகம் அமைத்து சிலை வைத்து இளைய தலைமுறையினர் இயற்கை வேளாண்மை பற்றி அறிந்து கொள்ளும் வகையிலும் இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை வேளாண்மை பற்றி ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்களுக்கு உதவிடும் வகையில் இயற்கை வேளாண்மையில் நம்மாழ்வார் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் பற்றி அறிந்து கொண்டு வருங்காலம் இரசாயன வேளாண்மையிலிருந்து விடுதலை பெற்று மண் மலவாடாவத்திலிருந்து தடுக்க இயலும். எனவே இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு தஞ்சையில் மணிமண்டபம் நூலகம் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு அவரது பெயர் சூட்டப்பட வேண்டும் என இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் புகழை உலகறிய செய்ய தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பு இயற்கை ஆர்வலர்கள் சார்பில் கோரிக்கை வைத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூதன முறையில் வேப்பிலையுடன் வந்து மனு அளித்தனர். வேம்பு மரத்திற்கு உண்டான காப்புரிமையை அமெரிக்கா பெற்றிருந்த போது ஜெனிவா நீதிமன்றத்திலே நம்மளுடைய ஆவணங்களை அனைத்தையும் கொண்டு சென்று பாரம்பரியத்திலே வேம்பு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து ஆவணங்களையும் திரட்டி அந்த நீதிமன்றத்திலே போராடி நமக்காக நம் மண்ணுக்கான மரம் வேம்பை வந்து அவர் வந்து நமக்கு காப்புரிமையை பெற்றுத்தந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள், அவருக்கு தஞ்சையிலே மணிமண்டபம் எழுப்ப வேண்டும். அவரது ஆய்வு நூல்கள் எல்லாம் இயற்கை வேளாண்மை எல்லாம் என்னென்ன ஆய்வுகள் செய்தாரோ அதையெல்லாம் இயற்கை ஆர்வலர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே எதிர்காலத்திலே வரக்கூடிய இயற்கை விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையிலே அந்த இயற்கை வேளாண்மையை மீட்டெடுக்கும் வகையிலே அந்த அவருடைய ஆய்வு நூல்களை எல்லாமே அந்த நூலகத்தில் வைத்து நூலகம் ஒன்றை அமைத்து தர வேண்டும். அதே போன்று தஞ்சையிலே கால்நடை மருத்துவமனை கல்லூரி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அந்த கல்லூரிக்கு நம்மாழ்வார் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கையிலே வேப்பிலையை வைத்து கொண்டு நாங்கள் எல்லோரும் மனுவை கொடுத்திருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.